சந்தானமும் சிவகார்த்திகேயனும் நன்றாக ட்ரைனிங் எடுத்துக்கொண்ட ஒரே ஸ்கூல் விஜய் டிவி. அதுக்கப்புறம் மேற்படி டிவியில் ஒரு இடம் கிடச்சா போதும், நாமளும் சந்தானம் தான் சிவகார்த்திகேயன் தான் என்று உள்நாக்கை உப்பு போட்டு வளர்த்து கொண்டு கிளம்பி விட்டது ஒரு கூட்டம். இதில் ரோபோ சங்கர் மாதிரியான ஒரு சிலருக்கு மட்டும் ஆத்தா அருள் புரிகிறார். மாக்காப்பா ஆனந்த் மாதிரியான ஒரு சிலர் இன்னும் துடுப்பு போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். பட் கரை தான் கண்ணுக்கே புலப்படலை. இந்த நிலையில் ஒரு இளைஞரை பார்த்து வாங்க சிவகார்த்திகேயன் என்று அழைத்தால் அலறாமல் என்ன பண்ணுவார்? அலறியே விட்டார் கார்த்திக் ராஜ். விஜய் டிவியில் ஒளிபரப்பான கனா காலும் காலங்கள், ஆஃபீஸ் என்ற இரண்டு சீரியல்கள் தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் கிச்சன்களிலும் இஞ்சி துவரம் பருப்பு பதிலாக இவரையே போட்டு அரைக்கிற அளவுக்கு ஃபேமஸ் ஆகிவிட்டார். விடுவாங்களா, 465 என்ற படத்தில் ஹீரோ ஆகிட்டாங்க. த்ரில்லர் வகையை சேர்ந்த இப்படத்தை சாய் சத்யம் என்பவர் இயக்கியிருக்கிறார். இப்படத்தின் ப்ரெஸ் மீட்டில் தான் நீங்கள் சிவகார்த்திகேயன் லெவலுக்கு வளரணும் என்று நிருபர்கள் வாழ்த்த படு பயங்கர ஷை ஆகிட்டார் கார்த்திக். சார், அவர் எவ்வளோ பெரிய இடத்துல இருக்கிறாரு, அவர் இடத்துக்கு நான் எப்படி சார் போக முடியும், எனக்கு கொடுத்த வேலையை சிறப்பாக செஞ்சுருக்கிறேன்னு நினைக்கிறேன், படம் நல்லா ஓடனா சந்தோஷம், இல்லைனா தொடர்ந்து முயற்சி பண்ண வேண்டியதுதான் என்றார் அடக்கமே உருவாக. ஆமாம், அது என்ன 465? இந்திய தண்டனை சட்டத்தின் ஒரு பிரிவா? அதுதான் இந்த படத்தின் மெயின் லைன் என்றார் கார்த்திக். கூகுளில் தேடினா செக்ஷன் 465 இமெயில் ஸ்பூஃபிங் அப்படின்னு வருதேப்பா. ஒருவேளை ரெண்டுத்துக்கும் லிங்க் இருக்கும் போல.